ஓகே கேஸ் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ வெல்கம் டு செம்ம சாப்பாடு எபிசோட் 2. இன்னைக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் இருக்கிற கேஃப் சிசிலியா அப்படின்னு ஒரு சூப்பரான இடத்துல இருக்கும். இது கேஃப் பிளஸ் ரெஸ்டாரண்ட் ரெண்டு சேர்ந்து தான். ஸோ நீங்கள் பின்னாடியே பார்க்குறீங்க. ஸோ சூப்பரான ஒரு ஏரியா. நீங்கள் வெயில் டைமில் வந்தால் கூட உங்களுக்கு சுற்றி மரம் இருக்குது. பயங்கரமான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே எப்படி இருக்குது இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. லொக்கேஷன், இந்த ரெஸ்டாரண்ட்டோட இன்டீரியர், ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக லவர்ஸ்லாம் உள்ளே வந்தீங்கன்னா போகவே மாட்டிங்க. ஒரு டீ வாங்கி ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக உட்காருவீங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாம் உங்களுக்கு இந்த சின்ன ஒரு இடம் தான். பட் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க வித் த கவுண்ட் டவுன். 3, 2, 1. ஸோ கைஸ், இப்போது கேஃப் சிசிலியா அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர், கரெக்டாக? ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு மேனேஜர்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ. சார், இது கேஃப் சிசிலியான்னு பேர் எதுக்கு வச்சுங்க? கேஃப் சிசிலியான்ற பேர் எப்படி வந்ததுன்னா, சிசிலியா இஸ் அ பிளேஸ் யூ வில் கெட் மோர் இட்டாலியன் ஃபுட்ஸு. அதே மாதிரி ப்ளஸ் இங்கே லோக்கலில் இருக்கவங்க விரும்புகிற மாதிரி சைனீஸையும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சைனீஸ் ஃபுட் இந்தியாவில் நல்ல இருக்கனால சைனீஸ் அண்ட் இட்டாலியன் ரெண்டும் சேர்த்து பண்ணியிருக்கோம். அதனால் இந்த சிசிலியா கஃபே ப்ளஸ் கஃபேல உங்களுக்கு இட்டாலியன் ஃபுட் கிடைக்குது, அதனால அது வச்சுருக்கோம். ஸோ இப்போது இந்த பிரான்ச் சென்னையில் ஒரே ஒரு இதுதான் இருக்கா? ஃபஸ்ட் அவுட்லெட். இதுதான் ஃபஸ்ட் அவுட்லெட். ஸோ இப்போது நார்மலாக இந்த மண்டே டு சண்டேல எந்த டேயில் அதிகமாக க்ரௌட் வருவாங்க? எங்களுக்கு ரெகுலராக கஃபே டைம்ஸில் நல்ல க்ரௌட் இருக்கும். அண்டு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைமில் க்ரௌட் இருக்கும். ஓகேங்க. இப்போ ஹைலைட்டான ஃபுட்டு இருக்கும்ல? சூப்பர். மற்ற கஃபேஸில் கிடைக்காதது ஒரு இருக்கும்ல? ஸோ ஒரு மெயின் டிஷ்ஷு. ஸோ அது எது சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட சிஸ்லஸ் இருக்குது. சைனீஸ் டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா, பிளைன் சிஸ்லஸ் இல்லாமல் ஒரு மெயின் கோர்ஸை சேர்த்த மாதிரி ஒரு சிஸ்லஸ் இருக்குது. அது சைனீஸ் டேக் சிஸ்லஸ். அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இந்த பஃபெட் டைப்லாம் இருக்குல்ல? பஃபெட் இருக்குது எங்ககிட்ட. பஃபெட்னா எப்படின்னா, வந்து பஃபெட் லைக் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி, டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இடத்துல இருக்கும், நம்ம போய் போட்டு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி பஃபே இல்லாமல் அன்லிமிட்டெட் பஃபே ஃப்ரம் த மெனு. மெனுவில் நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ கேன் ஆர்டர். ஆனால் வந்து லிமிட்டெட் கிடையாது. இதுதான் இல்லை, மெனுவில் எது வேணாலும் எத்தனை வாட்டி வேணால் வாங்கிக்கலாம். ஸோ கைஸ், இப்போது மென்யூவில் என்னென்ன டிஷஸ் இருக்கோ நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் அதை ஆர்டர் பண்ணிவிட்டு எத்தனை வாட்டி வேணால் சாப்பிட்லாம் அன்லிமிட்டெட். ஸோ அது எவ்வளோ சார் ப்ரைஸ்? பஃபெட் அது 599 சார். ஸோ பர் ஹெட் 599. நீங்கள் இந்த மென்யூவில் இருக்கிறது எது வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ மென்யூ உங்களுக்கு தனியாகவே ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி நாங்கள் வைக்கிறோம். ஸோ அந்த மென்யூவில் ப்ரைஸஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்கு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா? இது அண்ணா நகர் ஃபர்ஸ்ட் அவென்யூ, அண்ணா நகர் ஈஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஏதாவது லேண்ட்மார்க் ஏதாவது? நியர் ஆர்டிஓ ஆஃபீஸ். ஸோ அண்ணா நகரில் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்திலே அது இருக்குது. ஸோ அட்ரஸ்லேருந்து ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு போடுறேன். ஸோ நீங்கள் பஃபெட் எப்போ வேணால் இருக்கணும் சார்? பஃபெட்டு பஃபெட்டாக. ஸோ டைமிங்கு? டைமிங் ஸ்டோர் ரெஸ்டாரண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 12:00 to 10:30. நைட் 10:30. ஸோ ஆன்லைன் ஆர்டர் எல்லாமே இருக்குது? ஆன்லைன் ஆர்டர். ஸோ கைஸ், மார்னிங் 11? ஸோ ஓகே, மத்தியானம் 12:00 நைட்டு 10:30 வரலும் திறந்துருக்கும். ஸோ டெய்லியுமே பஃபெட் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாத்துலேயுமே. ஸோ ஊபர் ஈட்ஸ் இருக்கா? ஊபர் ஈட்ஸ் இப்போ இல்லை. ஸோ ஊபர் ஈட்ஸ்ன்றது இன்னும் வரல. பட் மற்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு இங்கே டெலிவரின்றது பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் டெஸ்ட் பண்ண போகிறீங்க, மெயினான ஒரு ஹைலைட்டான டிஷ். ஸோ அதை முடிச்சுட்டு எப்படி இருக்குது இந்த ஹோட்டல், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக்ன்றது நான் கொடுக்க போகிறேன். உன்னை நம்பி ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டப்பா, வெளியே போகிறப்ப மனசு வகுறு நிறைஞ்சு போகணும். வாங்க சார், சப்ளே சார், வாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் க்ரீம் ஆஃப் சூப். ஸோ இது ஒயிட் சாஸ் வச்சு பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட சொல்கிறேன். ஆக்சுவலாக இது ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல, பட் நல்லா இருக்கு. ஸோ எப்படி இருக்கு சொல்லு. ப்ரோ கிளாசிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 1200 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது வெறும் ஒயிட் க்ரீம் வித் ஆனியன் அண்ட் பீன்ஸ் வித் கேரட். அப்படின்னா இதில் ஒயிட் க்ரீமும் கேரட்டு, பீன்ஸு,
வெங்காயம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக சீக்ரெட்டு என்னன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒயிட் க்ரீம் சூப் அப்படின்னு கேளுங்கள், கொடுத்தோடனே இதே இடத்துல உட்காந்து சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆமாம், வேறு லெவல். இப்போ எப்படி இருக்கு ப்ரோ? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சூப் ப்ரோ. எப்படி சொல்கிறது? கண்டிப்பாக எல்லாருக்கும். ஓகே, அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. சாப்பிடுவேன் ப்ரோ, வண்டியில் போகும்போது நடுவில் வந்துச்சுன்னு வச்சுக்கேன். ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சில்லி டீ, ஸ்பைசி சில்லி சிக்கன். ஸோ இது ஆக்சுவலாக இன்னொரு டிஷ் இது. இப்போ தான் இந்த சூப் பண்ணுறதை டேஸ்ட் பண்ணோம், வேறு லெவலில் இருக்குது, சீரியஸாக சொல்கிறோம் நாங்கள். ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சில்லி சிக்கன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸ்பைசின்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக காரமாக தான் இருக்கும். நாட் டூ ஸ்பைசி, ரொம்ப ஸ்பைசி கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் சாப்பிடும்போது ஸ்பைசி தெரியாது, தொண்டைக்குள்ளே இறங்கும்போது அந்த சில்லி ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குது. என்னென்னா அந்த மசாலா பயங்கரமாக ஸ்பைஸ் பண்ணியிருக்காங்க, ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. சீரியஸாக சூப்பராக இருக்குது, நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். இவ்வளோ ப்ரௌனாக இருக்குது, இவ்வளோ டார்க்காக இருக்குது, ஸ்பைசியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கரெக்டான லெவலான ஸ்பைசி இருக்குது. நீ நிஜமாக எடுக்கிறீடா? என்னோ பண்ணுறானுங்க. இங்கே வா காம்பினேஷன் ஸ்பைசியாக இருந்து ஃபில் பண்ணிங்கன்னா அதை டிப் பண்ணி சாப்பிட்றேன். இதெல்லாம் உங்களை விருப்பேற்றணும் அப்படின்லாம் கிடையாது, நீங்களும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூலாம் பண்ணுறோம். முந்திரி இருக்கிறது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் லைஃப்பில். எனக்கு முந்திரி ஆனால் ரொம்ப பிடிக்கும். நம்ம இது பேர் என்னது? சைனீஸ் ஆக்சுவலாக ரெண்டு வாட்டி சொன்னார், எங்களுக்கே புரியல. ஸ்டீக் சிஸ்லர் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஸ்டீக் சிஸ்லர் கிலோ கூடாது. ஸோ நான் என் லைஃப்பில் பச்சை காலிஃப்ளவர் பார்த்ததே கிடையாது. இது பேர் ப்ராக்லெஸ்னர் தானே? ப்ரோக்கோலி டூ, ப்ராக்லி டூ. எனக்கு பான் ஆப்பிட்டி, எனக்கு பசங்கிது. ப்ரோக்கோலி அந்தளவுக்கு பிடிக்கல ப்ரோ, உடம்பு நல்லது ப்ரோ. ஒரு வீடியோக்காக தான் இந்தளவு கஷ்டப்பட்டு ஸ்கூலில் சாப்பிட்றோம். இதுவே நார்மலாக போட்டு வந்தால் கை வச்சு சாப்பிட்றது. என்னென்ன காய்கறி இருக்குது தெரியாது? கோயம்பேடு மாவட்டத்தில் எல்லா காய்கறியும் இருக்குது, எல்லாமே மேக்ஸிமம் ஃபுல்லாக ப்ரோட்டீன், ஃபுல்லாக ப்ரோட்டீன். ஒரு ஒரு பிளேட் சாப்பிட்டா போதும், 8 பேக்ஸ் வந்துடும். ஸோ இதில் பாபா கான் கூட இருக்குது. பாபா கான், பச்சை மிளகா, பண்ணாங்க பேபி கார்ன் மேலே ஏதோ சாஸ் போட்டிருக்காங்க. வேற லெவல். நானும் எல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு டூட் ஒன் ஷாட். என்னென்ன இருக்குன்னா பீன்ஸ், ப்ரோக்கலி, மஷ்ரூம், சிக்கன் பிரஸ்ட், இது வந்து பேபி கார்ன், கொத்தமல்லி, கருவே. ஒன் ஷாட் இதில் என்ன எனக்கு சொல்கிறேன், நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ். டேஸ்ட்டை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக அது வெறும் ஸ்பைசி மட்டும் கிடையாது, ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி. காலியாக தான் விடமாட்டேன். ஓகே, ஸோ எபிசோட் நம்பர் 2, செம்ம சாப்பாடு. ஸோ சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக ஹோட்டல், ஒரு செம்ம ஆம்பியன்ஸ், ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதமான உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ள பொல்யூஷன் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது, எல்லாமே உங்களுக்கு சீல்டு பண்ணியிருக்காங்க உள்ளே, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ கெஃபே சிசிலியா ஃபஸ்ட்டு அந்த ஒரு
பர்மிஷன் கொடுத்ததுக்கு அந்த ஹோட்டலுக்கு. அந்த ஹோட்டல் மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் நான். பிகாஸ் ஃபுட் ரிவ்யூஸ்ன்றது நிறைய பேர் எடுக்கிறாங்க, பட் நம்பி கொடுக்குறாங்க ஹோட்டலில் வந்து டேஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபுட்டுன்றதவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ எங்களையும் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இங்கே பார்பக்யூ டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த மேனேஜர் பேசினப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ தாராளமாக நீங்கள் ஃப்ரீ டைமில் இல்லை வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியோடு வரலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம், நல்லா சூப்பராக சாப்பிட்டு போகலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஒரு ஹோட்டல், இன்னொரு ஒரு செம்ம சாப்பாடு எபிசோடு உங்களை சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.